ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆஸ்தி அன்பர்களுக்கு ஒரு கேள்வி, ஒரு பொது அறிவு கேள்வி. நாமெல்லாம் பேங்க்குக்கு போயிருக்கோம். நிறைய பேருக்கு பேங்க்கில் லாக்கர் இருக்கும். இந்த பேங்க் லாக்கர் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பேங்க் லாக்கருக்கு ரெண்டு சாவி இருக்கும். ஒரு சாவி நம்மக்கிட்டேயும் ஒரு சாவி அந்த பேங்க்கில் இருக்கிறவர்கிட்டையும் இருக்கும், அந்த பேங்க் மேனேஜர்கிட்டையும் இருக்கும். அந்த லாக்கரை திறக்கணுன்னாக்க அந்த பூட்டுக்கு ரெண்டு சாவியை போட்டதுக்கப்புறம் தான் அது திறக்கும். ஒரு சாவி போட்டால் திறக்காது. நான் என்னுடைய சாவி போட்டால் மட்டும் திறக்காது, அவர் அவருடைய சாவி மட்டும் போட்டால் திறக்காது. ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய சாவியை போட்டால் தான் திறக்கும். இதுதான் அந்த பூட்டுடைய மகிமை. என்னுடைய சந்தேகம் என்னென்னா, இப்போது நான் பேங்க்குக்கே போகலை, ஆனால் அந்த பேங்க்கில் இருக்கிறவர்கள், அந்த பேங்க்குக்கு இன்சார்ஜ் இருக்காங்களே, அவர்களுடைய ஒரு சாவியை மட்டும் போட்டு அந்த லாக்கரை திறந்துட்டாங்கனாக்க அதுக்கு என்ன பேர்? இதுதான் என்னுடைய கேள்வி. அந்த பேங்க் மேனேஜர் அல்ல அந்த பேங்க்கில் பணியாளர்கள் அந்த இரண்டு சாவி போட்டதுக்கப்புறம் தான் திறக்க வேண்டிய அந்த பூட்டை தன்னிடம் இருக்கும் ஒரே ஒரு சாவியை மட்டுமே வைத்து கொண்டு போட்டு விட்டால், திறந்து விட்டால் அதற்கு என்ன பேர்? இதில் வந்து நம்ம வேறு எதையும் குழப்பிக்க வேண்டாம். நான் அவர்கிட்ட ஒரு சாவி கொடுத்துருப்பேன், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என் சாவி எங்கிட்டக்க, அவர் சாவி அவர்கிட்டக்க, ரெண்டு பேருடைய சாவியும் ரெண்டு பேரும் கையில் வச்சுருக்கணும். இதுதான் விஷயம். இதுக்கு என்ன பேர்னு உங்களுடைய பின்னூட்டத்தில் நீங்கள் எழுதணும். ஸ்ரீரங்கத்தில் என் மீது போட்ட மானநஷ்ட வழக்கின் சாராம்சம் இது. ஸ்ரீமதே ராமானுஜாயம்.